இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 119வது பிறந்தநாள் விழா. இன்றைய நாளானது கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் கட்சி பேதமின்றி அனைத்து தலைவர்களும் அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு நபராக காமராஜர் அவர்கள் திகழ்ந்து வருகிறார். அவருடைய பிறந்தநாளான இன்று அவருடைய ஒரு புகைப்படத்தை காட்டி மக்கள் அளித்த பதில்களை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பதில்கள் இதோ உங்கள் பார்வைக்கு. இந்த போட்டோல இருக்கிற உங்க யாரும் தெரியுதப்பா? காமராஜர். இவர் வந்து கல் அதான் ஸ்கூல்லாம் திறந்து வச்சிருக்காரு. இந்த போட்டோல இருக்கிறவர் யாரும் தெரியுதப்பா? போட்டோ இருக்கவர் அம்பேத்கர். இவர் பண்ண விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லைண்ணா. இந்த பிக்ல இருக்கவர் உங்களுக்கு யாரும் தெரியுங்களா? காமராஜர். காமராஜர் பண்ண சிறப்பம்சம் சத்துணவு. ஆ தெரியுமே அண்ணா. இவர் தானே தமிழ்நாடு தமிழ்நாடு பேர் வாங்கி கொடுத்துருக்க. இவர் நான் இவர் நான் நிறைய சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். இவர் வந்து யாரா? இவர் பேர் வந்துச்சு, நான் ஏழை தானே ஆரம்பிக்கும். அதாவது அம்பேத்கர்ண்ணா. அம்பேத்கர். எதை வச்சு அம்பேத்கர்? அம்பேத்கர் தானே. அவர் வேற யாரு? அம்பேத்கர். ஆ காமராஜர் சார். படிப்பு இல்லாதவங்களுக்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லி வந்தார் காமராஜர். இவர் சிறப்பு ஏகப்பட்டதை சொல்லலாம். தமிழக முதல்வராகவும் இருந்து இருக்காரு. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கன்வீனராகவும் இருந்திருக்காரு. சில நல்ல மனிதர்களெலாம் முக்கியமானவர் அவர். பார்த்த மாதிரியா இருக்கா இல்லையோ? பார்த்த ஃபோட்டோல பார்த்த மாதிரி இருக்கு. இங்கே ஃபோட்டோல பார்த்த மாதிரி இருக்கு. ஆனால் இவர் யாருன்னு தெரியல. இவர் யார்? காமராஜ். ரொம்ப எளிமையாக உள்ளவர். படிப்பு குறைச்சலான படிப்பாக இருந்தாலும் அவர் நாட்டு மக்களுக்கு செய்த தொண்டை மறக்கவே முடியாது. சொத்து பத்தோ பணங்காசோ மற்ற எந்தவித பற்றும் ஆசையும் இல்லாத ஒரு மனிதர் அவர். அது காமராஜர். இவர் வந்து அந்த வந்து சத்துணவு சாப்பாடு இது பண்ணாங்க பசங்களுக்கு. கர்மவீரர் காமராஜர். சத்துணவு திட்டம் ஹோட்டலில் இருக்கிற யாருன்னு தெரியுது. அண்ணா. அண்ணா. இவர் பண்ண விஷயங்கள் எதாவது ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஸ்பெஷல் டே. இந்த போட்டோல இருக்கவர் பார்த்தா உங்களுக்கு யாருன்னு மறக்க முடியுமா? காமராஜர். ஜூலை 15 மிகப்பெரிய ஃபேன். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். எங்க ஊருக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணார்னா சாத்தனூர் அணையை கட்டி கொடுத்துருக்காரு காமராஜர். இவருக்கு எல்லா இவர் படிக்க வச்சாங்க. எப்படின்னா சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு இவ்வளோ இலவசமாக போட்டார் அப்படிங்கிற இவரை பற்றி எல்லா பேருமே பேசுவாங்க. அப்போ இவரை பற்றி தெரியாத ஆள் கிடையாது. நல்லா பாருங்க. எங்கேயோ பார்த்துக்கலாம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தெரியுது பேர் வர மாட்டேங்கிறேன். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கேன் நான் ஸ்கூல் டேஸில். 2 வருஷம் ஆச்சு நான் காலேஜ் பக்கம் போய். ஸ்கூல் டேஸ் நீங்கள் வேணா சாய்ஸ் கொடுங்க, கரெக்டாக சொல்லிடுறோம். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி காமராஜர், ஆப்ஷன் சி காமராஜர் தானா? காமராஜர். ஸ்கூலுக்கு வந்து பசங்க வந்து படிக்க வரணும்னா முதல்ல ஃபுட்டு இருந்தால் அவங்க வருவாங்கன்னு நினச்சி அதனால ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். காமராஜ். கல்வியை இவர் தான் நான் இது பண்ணுறேன். ஸ்கூலில் இவர் தான் இது பண்ணுது. நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீயாக இது பண்ணுறது. ஸ்கூல் இவர் தான் நம்ம ஏற எங்களுக்கு இவர் தான் உதவி பண்ணார். காமராஜர். இவர் பண்ண விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? சத்துணவு திட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு காமராஜர். அவர் நிறைய சத்துணவு திட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்தார் சின்ன பசங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய நல்ல இதெல்லாம் செஞ்சுருக்காரு. காமராஜர்னு இவர் வந்து இது சாப்பாடு திட்டம் எடுத்துட்டு வந்தார் பசங்க படிக்கணுன்றதுக்காக. இந்த போட்டோல இருக்கிற அவங்க பார்த்தா யாரு? காமராஜர். இவர் பண்ண நல்ல விஷயம் திட்டம் சாப்பாடு திட்டம். அவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். தெரியும் காமராஜர். சத்துணவு திட்டம் பண்ணியிருக்கா ஸ்கூல்ஸ்? தேங்க்யூ. ஃபோட்டோவில் இருக்க காமராஜர் தான் சத்துணவன் இதுதான் கொண்டு வந்தார். இவர் பேர் காமராஜ் சார். சத்துணவு திட்டம் வந்தார். ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பெரிய பெரிய தலைவர் நிறைய பேர் இருந்திருக்கவே வாய்ப்பே கிடையாது சரிங்களா. சத்துணவு திட்டத்தில் இருந்து பல அணைகள் அவருக்கு போன பிறகு 9 வருஷம் ஒரு ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு அணை கூட எந்த ஒரு அரசாங்கம் இன்னவரை கெட்டவே இல்லை. அவரோட பேரை மரியாதைப்படுத்துகிற அளவுக்கு யாருமே இன்னவரை கல்வி கடவுள்னு அவரை சொல்கிறோம் நம்ம. அவர் இல்லைன்னா கல்வி இங்கே நிறைய பேர் கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த கல்வி கிடைக்கிறதுக்கு யாருமே இங்கே வந்து வழிவகை பண்ணலை. அவரோட பிறந்தநாளை இன்றைக்கி வந்து கல்வி வளர்ச்சி நம்ம கொண்டாடணும். அரசாங்கம் பொது விடுமுறையை விட்டு எல்லா பள்ளிகள்லேயும் எல்லா கல்லூரிகள்லேயும் வந்து கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடணும். ஹாப்பி பர்த்டே காமராஜ் சார்.